எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோ ஃபேஷியல் ஹேரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலில் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்கிறேன். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ, கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் ரொம்ப முன்னாடி ஓகேவா ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் எல்லாம் வச்சு ஒரு நல்ல விரிவான ஒரு வீடியோ ஓகே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் டெமோவும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவில் டெமோ காட்டலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை ஓகேவா, ஏன்னா ரொம்ப ரொம்ப பழைய வீடியோன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஏன்னா டெய்லி நம்ம வீடியோ பிடிச்சே இருக்கிறோம், இது எப்படி எப்படின்னு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது ஓகேவா. அந்த வீடியோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யூடியூபோட ரூல்ஸ் படி என்னோடய வீடியோஸை நம்ம பார்க்கக்கூடாது, அதனால் எனக்கு பார்க்க முடியலை. அதனால் நீங்கள் பாருங்கள், அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஷியல் ஹேர்னு சொல்கிறது எல்லாருக்குமே ஃபேஷியல் ஹேர் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான க்ரோத்தில் இருக்கும் ஓகேவா. ஒரு சிலருக்கு ரொம்ப பேபி ஹேராக இருக்கும், ஒரு சிலருக்கு ஓரளவு திக்காக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப திக்கான ஹேர் வந்து வளரும். இந்த ஹேரோட வளர்ச்சின்னு சொல்கிறது உங்களோட பாடியில் உள்ள ஹார்மோனை பொறுத்து தான் உங்களோட ஹேர் க்ரோத்து இருக்கும். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய மணி கொடுத்து செய்கிறது அப்படின்னா லேசரில் செஞ்சுப்பாங்க, இல்லை நமக்கு வந்து லேசரெல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டிலே பண்ணுறது மாதிரி, இல்லை வந்து ஒரு டூலை வாங்கி வச்சு நம்ம வீட்டிலே செய்கிறது மாதிரி எப்படி அப்படின்னு உள்ளதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எந்த மாதிரியெல்லாம் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவேனோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், சேஃபான மெத்தடில். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை வராதபடி உள்ள மெத்தடை தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சிம்பிளாக ஒரு த்ரெட்டு வச்சு செய்கிறது ஓகேவா. ஒரு சிலர் வந்து பார்லரில் போய் ஐப்ரோ ஷேப்பு பண்ணுற நேரம் இந்த இடத்துல உள்ள ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் செஞ்சுப்பீங்க, அந்த மாதிரியே செய்யலாம். அதே இது நீங்கள் பார்லர் போக வேண்டாம், வீட்டிலே செய்யணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு லாங்காக ஒரு த்ரெட்டை எடுத்து இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு எண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும் ஓகேவா. இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க, உங்களோட ரெண்டு ஹேண்ட்லேயும் பிடிச்சி இது மாதிரி ஒரு 3 times இல்லை 4 times இப்படி ட்விஸ்ட்டு பண்ணி இந்த இடத்துல ஹேர் எடுக்கிற நேரம் ஹேண்டு இப்படி வரணும், அப்புறமா இந்த பக்கம் வர நேரம் இந்த ஹேண்ட் இப்படி வரணும் ஓகே. இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது வந்து கையில் நல்ல பெயின் இருக்கும் ஓகே, அந்த த்ரெட்டு வந்து நம்ம ஹேண்டில் அப்படி இழுத்து இழுத்து வர நேரம் கொஞ்சம் நல்ல வலி இருக்கும். ஆனால் நம்மளோட ஃபேஸில் உள்ள ஹேர் எல்லாம் நீட்டாக வேரோடு பிடுங்கி எடுக்க முடியும், நீட்டாக ரிமூவ் ஆகும் ஓகேவா. இந்த மெத்தட் நான் வந்து ரொம்ப முன்னாடி தான் யூஸ் பண்ணினேன், இப்போ இதெல்லாம் வந்து செய்கிறது கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து இது மாதிரி ஒரு டூல் இருக்குது ஓகேவா, ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் எப்பிலேட்டர் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஹேரை வேரோடு பிடுங்கி எடுக்கும், நல்ல பெயின் இருக்கும் ஓகேவா, வலிக்கும் ஓகே, வலிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா வலிக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணிலேருந்துலாம் நிறைய தனியாக வரும், உங்களால் முடியாது ஓகேவா, அந்த அளவு வலிக்கும். அதே இது நீங்கள் த்ரெட் பண்ணி பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமாக தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறனா லைட்டாக அப்படி எறும்பு கடிக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அதுவே அப்படி தொடர்ந்து நீங்கள் அப்படி இப்போ செஞ்சுட்டே இருக்கிறனால அந்த பெயின் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த ப்ராடக்டான சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஓகேவா, கையில் நம்ம பிடிச்சி நீட்டாக செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்குறாங்க, இது பாருங்கள் இப்படி இழுத்தா நல்லா இழுத்துக்கலாம், இப்படி வளைச்சி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபேஸில் உள்ள ஹேரை எடுக்கிற நேரம் இது மாதிரி பிடிச்சி இப்படி ட்விஸ்ட்டு பண்ணணும் ஓகேவா, இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட்டு பண்ணி இப்படி இழுத்து இழுத்து பண்ணினா போதும், ஹேர் எல்லாம் இந்த ஸ்ப்ரிங்குக்கு உள்ளாடி வந்து மாட்டிக்கும், வேரோடு பிடுங்கி எடுத்துரும். இப்போ ஒரு 10 hairல ஒரு 6-7 ஹேர் எல்லாம் வேரோடு பிடுங்கி வரும், ஒரு சில ஹேர் வந்து அறுந்து வரதும் இருக்குது. இது ஆனால் பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. த்ரெட்டு இல்லைன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் செய்கிற நேரம் உங்களோட ஃபேஸில் ஆயில் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த க்ரீமும் இருக்கக்கூடாது, சும்மா நார்மலாக இருக்கணும். அது மட்டும் இல்லை பவுடர் அப்ளை செஞ்சுக்கணும் ஓகேவா, ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னில் ஏதாவது ஆயில்
இல்ல வேற ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா அந்த பவுடர் அப்சர்வ் பண்ணிக்கோ. நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷோட ட்ரையா தெரியும். அப்படி இருக்கிற நேரம் நம்மளோட ஹேர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஃபேஸ்ல உள்ள ஹேர் வந்து இதுல வந்து ஈஸியா வந்து மாட்டிக்கும், நல்லபடியா ரிமூவ் ஆகி வரும். நீங்க பிளிப்கார்ட் அமேசான்ல எல்லாம் பாக்கலாம், இது வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். வலிய வந்து தாங்கிக்கலாம், ஆனா ஹேர் வந்து வேரோட புடுங்கி வரணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஐப்ரோல இது வந்து ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஏன்னா நம்ம ஐப்ரோல ஹேர் எடுக்கிற நேரம் ஒரு லைனா அப்படி நீட்டா எடுப்போம், அதுக்கு இது வந்து எடுக்க முடியாது, ஓகேவா? நம்ம இந்த இடத்துல உள்ள ஹேர், நெக்கு பக்கம், அப்புறம் இந்த இடத்துல ஃபேஸ் மொத்தம் எடுக்கலாம் ஐப்ரோவை தவிர, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூல் இருக்கு. இது எல்லாத்தையும் விட சிம்பிளான குயிக்கான மெத்தடு இதுதான். வலி இருக்காது, ஆனால் வேரோட ஹேரை பிடுங்கி எடுக்காது, ட்ரிம் பண்ணும், ஓகேவா? இது ட்ரிம்மர், ஆனால் வேரோட பிடுங்கி எடுக்கிறதுக்கும் ப்ராடக்ட் இருக்குது, என்கிட்ட இல்லை. இது வந்து ட்ரிம் பண்ணும். என்னோடய ஃபேஸில் உள்ள ஹேர் பார்த்தீங்களா, திக்கான ஹேர் கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன ஹேர், ஓகேவா? பேபி ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள ஹேர் இருந்தாலும் நான் அதை ரிமூவ் செஞ்சுப்பேன். ரிமூவ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாலிஷாக அழகாக தெரியும். அது மட்டும் இல்லை, ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை செய்கிற நேரம் ஹேர் எல்லாம் அப்படி வெளியே வந்து நிற்கிறது மாதிரி அப்படி எதுவும் இருக்காது, நீட்டான நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டூலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி பாருங்கள். இதுக்கெல்லாம் ரிவ்யூ நான் வந்து கொடுத்துருக்குறேன், சார்ஜில் போட்டால் போதும். இது எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அது வந்து நிறைய நாள் வரும். டெய்லி இந்த டூலை யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்டோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களோட ஸ்கின்னுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற நேரம் ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கணும். எந்த க்ரீமோ இல்லை ஃபவுண்டேஷனோ மாய்ஸ்சரைசரோ எதுவுமே ஸ்கின்ல வச்சுக்காதீங்க. பவுடர் கூட அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கின்னை கிளியராக வச்சு தொடச்சி ட்ரையான ஒரு ஸ்கின்னில் தான் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணணும். சூப்பராக ரிமூவ் பண்ணும், நல்லபடியாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கும். இந்த டூல் ட்ராவல் ஃப்ரெண்ட்லேயும் கூட குயிக்காக வந்து வேலை முடியும், ஓகேவா? 1 மினிட்ல டக்குன்னு எல்லாமே முடிச்சிக்கலாம். உங்களோட ஃபேஸில் இந்த இடத்துல, அப்புறம் அந்த ஃபேஸில் இந்த இடம், இந்த நாடி பக்கம் எல்லாமே நீட்டாக வந்து ரிமூவ் செஞ்சுக்கும். இந்த நெத்தி பக்கமும் எடுத்துக்கலாம். ஐப்ரோக்கு இது சூட் ஆகாது, ஓகேவா? ரொம்ப ஒர்த்து பையிங் ப்ராடக்ட், ஓகேவா? பெயின் எல்லாம் தாங்க முடியாது, கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னா இந்த டூல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், எப்படியும் ஒரு 300 உள்ளாடி வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் உள்ள மெத்தடு எல்லாருமே காமனாக மோஸ்ட்லி நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம், ஷேவ் பண்ணுறது, ஓகேவா? அதுக்குன்னு தனியாக வந்து டூல் இருக்குது, இது மாதிரி உள்ள டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூலை பொறுத்த வரைக்கும் இப்படி ஃபோல்டு பண்ணியெல்லாம் வச்சுக்கலாம். இது ரிவ்யூ நான் கொடுத்துருக்குறேன். நார்மலாக உங்களுக்கு 3 ரேசர் சேர்ந்து வரும், ஒரு 45 ருபீஸுக்கு லோக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அது நம்மளோட ஐப்ரோவை ஷேப்பு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸில் உள்ள எல்லா ஹேரையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேசர் வந்து பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரேசர் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறதால நெக்ஸ்ட்டு வளர்கிற ஹேர் வந்து திக்கான ஹேராக நமக்கு வளரும் அப்படின்னு பயந்தே நிறைய பேர் வந்து ஃபேஸில் உள்ள ஹேரை ரிமூவ் செய்கிறதே இல்லை. லாங்காக விழுந்தாலும் அப்படியே விட்டுப்பாங்க, திக்கான ஹேராக இருந்தாலும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இதோடு இருக்கட்டும், ஷேவ் பண்ணி எல்லாம் எடுத்துட்டோம் இல்லை ரிமூவ் செஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து பயத்திலே செய்ய மாட்டாங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது, ஓகேவா? இப்போ மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹார்மோன் வேறு, விமனோட ஹார்மோன் வந்து வேறு, ஓகேவா? மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹேர் திக்காக தான் வளரும், ஓகேவா? அவங்க ஷேவ் பண்ணினாலும் பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு திக்கான நல்ல அடர்த்தியாக ஹேர் வந்து வளரும். இது விமனை பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்து ரொம்ப லாங்காகலாம் வராது, ஒரு லிமிட்டு தான், ஓகேவா? அந்த அளவு வந்துட்டு அதை ஸ்டாப் ஆகிக்கும், கொஞ்சம் தான் வரும், முடிஞ்சிடும். ஆனால் ஒரு சிலருக்கு திக்கான ஹேர் வரும், ஆனால் எல்லா இடத்துலையும் வராது, அங்கங்கேயே ஒன்று ஒன்று இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரியும் இருக்குது. அந்த ஹேரை கூட நீங்கள் ரிமூவ் செஞ்சுக்கலாம், ஓகேவா? அதனால் திரும்ப வந்து இன்னும் லாங்காக வரும் அப்படின்னு கிடையாது. உங்கள் ஹார்மோனை பொறுத்து தான் ஹேர் க்ரோத்து இருக்கும், அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வேரோட ஒரு ஹேரை பிடுங்கி எடுக்கிற நேரம், நெக்ஸ்ட்டு வர ஹேரு சாஃப்டான ஹேரோட அந்த நியூ க்ரோத்தோடு அப்படி வரும். அந்த ஹேரை பிளக் பண்ணாமல், அதாவது பிடுங்கி எடுக்காமல் நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் இப்படி இருக்கிறது, இப்படி கட் ஆகி வருது, ஓகேவா? கட் ஆகுற நேரம் கட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் திக்காக அப்படி இருக்கும். இந்த ஹேரு ஸ்கின்லேருந்து வெளியே இப்படி வளர்ந்து வர நேரம், நீங்கள் இப்படி கை வச்சு பார்க்குற நேரம்
திக்கான ஹேர் மாதிரி தெரியும், குத்து குத்தா இருந்தது மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹேர் இப்படி வர்றதுனால திக்கான ஹேர் தான் நமக்கு வளருது, நம்ம அப்போ ஷேவ் பண்ணினாலே திக்கான ஹேர் தான் வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ட்ரூத்து கிடையாது, ஓகேவா? உங்களுக்கு அப்படியே திக்காக குத்தும் பார்த்தீங்களா, அந்த ஹேர் வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு பிறகு பாருங்கள் நார்மலான உங்களோட ஹேர் மாதிரி மாறிக்கும். ஏற்கனவே நம்ம அப்படியே ஷேவ் பண்ணுற நேரம் அது கட்டாகி வரும் பார்த்தீங்களா, அதனால தான் அந்த ஹேர் வந்து உங்களுக்கு குத்து குத்தா குத்துறது, ஓகேவா? வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யாராவது ஏமாத்துறாங்கன்னா அப்படியெல்லாம் நம்பாதீங்க. உங்களோட ஃபேஸில் உங்களுக்கு எது வந்து நல்ல ஒரு லுக்கு கொடுக்குமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம், ஓகேவா? நான் காலேஜ் படிக்கிற நேரமே இந்த இடத்துலலாம் ஹேர் வச்சிக்க மாட்டேன், இந்த இடத்துலலாம் எடுத்தது கிடையாது அந்த நேரத்தில், ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல எல்லாம் எடுத்துருவேன். எனக்கு சின்ன சின்ன ஹேர் தான் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஹேரை ஒரு முறை எடுத்து பழகின பிறகு அதை திரும்பவும் வந்து எடுத்துக்கணும் அப்படின் தான் நான் நினச்சி ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். இயர் பை இயராக எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னோட ஹேர் க்ரோத்து எப்படி என் ஹேர் growth ஸ்டார்டிங்ல இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அதிகமாக வளர்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் த்ரெட்டிங் பண்ணியிருக்கிறேன், ட்ரிம் பண்ணியிருக்கிறேன், இந்த டூலும் யூஸ் பண்ணுவேன், இந்த டூல் யூஸ் பண்ணுறேன், அப்புறமா இதுவும் வந்து யூஸ் பண்ணுறேன், எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னோட ஹேர் க்ரோத்து எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்கும், ஓகேவா? ஆனால் இது மாதிரி ரேசர் எல்லாம் உங்களோட ஸ்கின்னில் யூஸ் பண்ணுற நேரம் ஸ்கின்னு ட்ரையான ஸ்கின்ல எந்த சூழ்நிலையிலையும் ரேசரை வச்சு இப்படி இழுத்து விடாதீங்க. நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் ராங், ஓகேவா? வீடியோக்காக செய்யலாம், ஆனால் ரியலில் அது வந்து கண்டிப்பாக ஒத்துக்காது. என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரேசரை வச்சு ஹேரை ரிமூவ் பண்ணுறதுனா நல்லா பாலிஷாக அழகாக வந்து தெரியும். அதே இது நீங்கள் ரெகுலராக நெக்ஸ்ட் வீக்குன்னு ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒவ்வொரு மந்தோ நீங்கள் செய்ய செய்ய உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்கானது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன சின்னதாக பிளாக் கலரில் டாட் டாட்டாக இருந்தது மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அலோவேரா ஜெல் இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் எதனால நமக்கு வந்து ஒரு வளவளப்பு தன்மை ஸ்கின்ல வேணும், நம்மளோட ஸ்கின்னில் டைரெக்டாக அந்த ரேசர் வந்து படக்கூடாது. ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஸ்கின்ல அப்ளை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் டெமோ இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு ரேசரை வச்சு மெதுவாக மெதுவாக நீங்கள் மேலேருந்து கீழே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹேரை ரிமூவ் செய்யணும், ஓகேவா? எந்த இடத்துல இருந்தாலும் சரி மேலேருந்து கீழே இது மாதிரி நெக்லேயும் இப்படியே செய்யுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேசரை ஒரு முறை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இது மாதிரி இப்படி ஹேண்ட் வாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலிஷாக இருக்கும். அதே இது மேலே இப்படி இழுத்து பாருங்கள், குத்து குத்தாக குத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு திரும்பவும் நீங்கள் அலோவேரா ஜெல்னால் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுனாலும் ஓகேவா, ஆயில்னால் ஆயில் யூஸ் பண்ணி ஃபேஸ் மொத்தமாக திரும்பவும் அப்ளை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரேசர் வைக்கிற நேரம் கீழேருந்து மேலே இப்படி பண்ணணும், ஓகேவா? ஃபேஸில் செய்கிற நேரமும் கீழேருந்து மேலே இது மாதிரி செய்யுங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க, ஸ்கின்ல எதுவும் கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப பொறுமையாக மெதுவாக செய்யுங்க, டைம் எடுத்து செய்யுங்க, நீட்டாக வந்து முடிக்கலாம். ஃபேஸ் மொத்தமாக ஹேரை ரிமூவ் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் மேல் பக்கத்துலேருந்து இப்படி தொட்டு பார்த்தாலும் சரி இல்லை இப்படி வச்சு பார்த்தாலும் ரொம்ப பாலிஷாக ஸ்கின் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஓகேவா? கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். எப்போதுமே ரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில், ஓகேவா, ஒரு 2 இயர்ஸ் இல்லை வந்து 1 இயர்க்கு அப்புறமா சின்ன சின்னதாக பிளாக் கலரில் டாட் டாட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்க்ரப் பண்ணுறதால உங்களோட ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஓகேவா? உடனே நீங்கள் செய்யுங்க இதெல்லாம். ஃபேஸர் யூஸ் பண்ணி ஃபேஸை க்ளீன் பண்ணின உடனே இந்த மாதிரி ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக நார்மலாக எப்படி உங்களோட ஃபேஸில் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி க்ளீன் செய்வீங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணி டவலை தொடச்ச உடனே கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட சொன்ன மெத்தடெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான், அதுவும் இல்லை சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. நிறைய பேர் கேட்குறேன் ஓகேவா, ஒரு சின்ன விஷயங்களா இருக்கலாம் அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் உண்டா அப்படின்னு கேக்குறீங்க, அதனால நான் வீடியோல சொல்றேன். அப்படி சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்க அதனால கேக்குறீங்க, அது தப்பில்லை கேட்கலாம், ஆனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? உங்களோட ஃபேஸ் வந்து கிளீனா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, எக்ஸ்ட்ராவா ஒரு க்ளோவா வந்து ஸ்கின்னு தெரியும், பார்க்குற நேரம் நல்லா இருக்கும்.
ஓகேவா? நான் என்னோட லைஃப் ஸ்டைல் ரொட்டீனில் இந்த மாதிரி டூலெல்லாம் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே மாறி மாறி இருக்கும். நான் பொதுவாக நிறைய யூஸ் பண்ணுறது இது தான், ஓகேவா? இல்லைன்னா இது யூஸ் பண்ணுவேன். ரேசரை யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணலை அப்படின்னு கிடையாது, யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வந்து வேலை முடியும், ஓகேவா? டெக்குன்னு எடுத்துவோமா, இது ஆன் பண்ணுவோமா, அப்படி டெக் டெக் டெக்னு அப்படியே வச்சுட்டு அப்படியே அப்படியே முடிச்சிடும். ஈஸியாக வந்து டக்குன்னு வேலை முடியும், ஓகேவா? இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதுதான் உங்களுக்கும் விருப்பமான டூலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வேறே நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா? மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக த்ரெட்டெல்லாம் வச்சு சுசஸ் மாதிரி ஷேப்லலாம் வர அப்படியெல்லாம் இழுத்து இழுத்து எடுக்கிறது மாதிரி வேறு நிறைய இருக்குது, ஓகேவா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லேசரில் மட்டும் செய்யாதீங்க. எனக்கு அது ஏதோ நல்லதில்லை அப்படின்னு தோணுது. ஒரு 10 இடத்துல லேசரில் ஹேரை ரிமூவ் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி சைட் எஃபெக்ட் எதுவுமே வராமல் செய்வாங்க. வேற உள்ள இடத்துலலாம் செஞ்சீங்கன்னா எந்த அளவு சேஃப்புன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி உள்ள டூல்ஸை வீட்டில் வாங்கி வச்சு நீங்களே ஓனாக செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஃபேஷியல் ரேசரெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்து கட் ஆகிக்கிறோம் அப்படின்னு பயம் உள்ளவங்க இந்த டூல் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதனால் கட்டும் ஆகாது, ஸ்கின்னுலேயும் வந்து எந்த பிரச்சனையும் வராது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ரிக்வஸ்டட் வீடியோ கேட்டிருந்தாங்க. முன்னாடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சுருந்தேன், இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நான் செய்கிற ப்ராடக்ட்டு காட்டி நான் வந்து இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.